ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதி மற்றும் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக போரில் குதித்த ரஷ்யா, இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னு சொல்றதை விட இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்த, உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்த அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா ஹவுதிக்கு ஆயுதங்களை அனுப்ப ஆரம்பித்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸுக்கு பணம் கொடுத்து உதவி செய்த ஒரு அமைப்பின் ஹியூமானிட்டேரியன் சென்டர் மீண்டும் இஸ்ரேலால் தாக்கப்பட்டுள்ளது. ஜெலன்ஸ்கி டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டிருக்கிறார். பைடனை ஓரம் கட்டிவிட்டு ட்ரம்ப் பக்கம் சாய்ந்த உக்ரைன் நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கமேடியன் பேசியது மட்டும் கிடையாது, உக்ரைன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு சொல்லியுள்ளதாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. அது எப்படின்னு நமக்கு தெரியாதா? அமெரிக்காவின் ஒரு யூத இனத்தை சேர்ந்த பத்திரிகை நிருபருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்த ரஷ்ய அதிபர் புட்டின். எல்லாமே அதிரடியான செய்திகள். உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக இஸ்ரேலை கொடூரமாக தாக்கும் விதத்தில் ஏமனின் ஹவுதி தீவிரவாத அமைப்புக்கு ரஷ்யா ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பித்துவிட்டது. இன்று உலகத்தில் எந்த பக்கம் போர் வந்தாலும் அது ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் சூழ்நிலை அதிகமாகிவிட்டது. செங்கடலில் ஹவுதி செய்யக்கூடிய குழப்பத்தை அமெரிக்கா தடுக்க தவறிவிட்டது என்ற சூழல் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானில் தாக்குப்பிடிக்க முடியாமல் நமக்கு என்ன, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நமக்கு எதுக்கு அவனுடைய குழப்பம் என்று சொல்லி எப்படி ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா வெளியேறியதோ, அதுபோலவே அமெரிக்கா செங்கடலில் ஹவுதியை எதிர்கொள்ள முடியாமல் அமைதியாக வெளியேறிவிட்டதோ, அதனால்தான் இன்று ஹவுதி இஸ்ரேலை நோக்கி இப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்துள்ளதோ என்ற சந்தேகங்கள் வெளிவர ஆரம்பித்துவிட்டது. ஈரானுக்கு ஆதரவாக ஏமனில் இருந்து தாக்குதலை செய்யக்கூடிய ஹவுதிக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா கொடுப்பதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துவிட்டது. இதை எப்படியாவது, முக்கியமாக ஈரானும் ரஷ்யாவும் ஹவுதிக்கு ஆயுதம் கொடுப்பதை தடுக்க முடியுமா என்று பல வழிகளை தேடுது அமெரிக்கா. அதை அமெரிக்காவே வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு விட்டது. உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு பதிலடியாக ஏமனின் ஹவுதி தீவிரவாதிகளுக்கு ரஷ்யா அதிநவீன கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அனுப்ப தயாராவதாக அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக தரவுகள் வெளியாக ஆரம்பித்துவிட்டது. சோ பிஹைண்ட் த சீன், அமெரிக்கா இந்த ஆயுத பரிமாற்றத்தை, இந்த ஆதரவை நிறுத்தப்படாத பாடுபட்டு வேலை செய்வதாக தெரிய வந்துவிட்டது. இதற்கிடையில் செங்கடலில் ஹவுதி தாக்குதல்களை தடுக்க அமெரிக்கா தலைமையிலான தாக்குதல்கள் தோல்வியடைந்து விடுமோ என்ற பயம், செங்கடலில் தற்போது மிஷனில் இருக்கக்கூடிய கப்பல் தளபதி அமெரிக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்டு ஆஸ்டினுக்கு எழுதிய ஒரு ரகசியமான கடிதத்தில் இந்த கப்பற்படை தளபதி சொல்லியிருப்பதாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்காவின் தாக்குதல் உண்மையிலேயே இன்னும் தோல்வி அடையவில்லை, மாறாக தோல்வி அடையுமோ என்ற பயம் வந்துவிட்டது. அமெரிக்காவின் இந்த தோனி, இந்த பயம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாக. ஏற்கனவே அமெரிக்காவும் பிற நாடுகள், முக்கியமாக பிரிட்டன், செங்கடலில் வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் கப்பல்கள் மீதான தாக்குதல் கொடூரமாக கவுதியால் செய்யப்பட்டது, தொடர்ந்து செய்யப்பட்டது. ஈரானின் ஆதரவு தொடர்ந்து ஒரு பக்கம் ஹெசபல்லாவுக்கும் இன்னொரு பக்கம் ஹமாஸுக்கும், இதுவரைக்கும் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு ஈரான் மட்டும்தான் வெளிப்படையாக முன்னால் நின்று ஆதரவு கொடுப்பதும் ஆயுதங்களை அனுப்புவதுமாக இருந்தது. ஆனால் நம்ம 4-5 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம், சைனா பிஹைண்ட் காசா என்ற ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஹமாஸுக்கு பின்னால் இருக்கும் சைனா, அது எப்படி ஆயுதங்களை அனுப்புது, எப்படி ஒரு ஹிடன் டெரரிசம் என்ற பெயரில், ஹிடன் டெரரிசம் என்ற திட்டங்களை காஷ்மீர் தொடங்கி காசா வரை உலகம் முழுவதுமாக செய்யுது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். சென்ற வருடம் அக்டோபர் 7 தேதி நடந்த இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல், பொதுவாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன் இஸ்ரேல், இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் என்பதையும் தாண்டி செய்யப்பட்ட தாக்குதல் என்பதற்கான ஆதாரங்களை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஓப்பனாகவே சொல்கிறேன், இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த நேரம் வந்தது. ஆச்சரியமான விஷயம், அக்டோபர் 7 தேதி நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருப்பது சைனா என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக வெளிவந்தது. அந்த நேரத்தில் வெளிவந்த எந்த ஆதாரங்களையுமே சைனா எப்படி முயற்சி செய்தாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், மேசிவ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சைனீஸ் வெப்பன்ஸ், வெடிமருந்து, மிலிட்டரி கிரேட் கம்யூனிகேஷன், மற்ற இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா ஆயுதங்களுமே ஹமாஸின் ஒரு பெரிய ஆயுத கிடங்கு, இஸ்ரேல் சுற்றி வளைத்த ஒரு பெரிய ஆயுத கிடங்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது சைனா அனுப்பிய ஆயுதங்கள். IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்
ரஃபா பார்டரில் செஞ்ச ஒரு பெரிய ரெய்டில் இந்த சைனீஸ் ஆயுதங்களை இஸ்ரேல் படை கண்டுபிடித்தது. உங்க எல்லாருக்குமே பை நவ் தெரிஞ்சிருக்கும், நேற்று இஸ்ரேலின் டெலவிவ் நகரத்தில், உலகத்தின் மொத்த தொழில்நுட்ப புதுமைகள் நடக்கக்கூடிய இடம் டெலவிவ், உலகத்தின் மிகப்பெரிய உலக டெக்னாலஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையே மாற்றக்கூடிய நகரம் டெலவிவ். அமெரிக்கா இன்று உலகத்தின் நம்பர் ஒன் தொழில்நுட்பங்கள் நிறைந்த நாடாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேலின் டெலவிவ் நகரத்தில் நடக்கும் தொழில்நுட்ப புதுமைகள். நேற்று உலகம் முழுவதையும் பாதிக்கும் விதத்தில் நடந்த கிரவுட் ஸ்ட்ரைக் கம்ப்யூட்டர் சிக்கல் இன்று மொத்த உலகமே ஸ்தம்பிக்கும் அளவில் இருந்தது. உலக அளவில் ஒரு போர் ஏற்படுத்தும் பாதிப்பை விட அதிகமான சிக்கல்களை ஏற்படுத்தியது இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தால் வந்த ஐடி கம்ப்யூட்டர் சிக்கல். ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆப்ரேட் ஆக முடியலை, பல ஆயிரக்கணக்கான விமானங்கள் டேக் ஆஃப் ஆகலை, பல ஆயிரக்கணக்கான பேங்கிங் நிறுவனங்கள் ஆப்ரேட் செய்ய முடியலை, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கலை. அந்த அளவுக்கு இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் செய்த ஒரு சிறிய தவறு மொத்த உலகத்தையுமே கையில் வைத்துள்ளது, அந்த நிறுவனம் கையில் வைத்துள்ளது. இது ஒரு அமெரிக்க நிறுவனமாக இருந்தாலும் பேருக்குத்தான் இது ஒரு அமெரிக்க நிறுவனம் கிரவுட் ஸ்ட்ரைக். ஆனால் இது இஸ்ரேல் நாட்டின் பல பல சிறிய சிறிய ஸ்டார்ட் அப் ஒன்று சேர்ந்து உருவான ஒரு கம்பெனி, ஆல்மோஸ்ட் $75 பில்லியன் கம்பெனின்னு நினைக்கிறேன். இஸ்ரேலின் இந்த டெலவிவ் அழிந்தால் பாதி உலகம் அழிவதற்கு சமம். அப்படிப்பட்ட டெலவிவ் நகரத்தை நேற்று ஹவுதி தாக்கியது. அந்த தாக்குதலுக்கு ஹவுதி பயன்படுத்திய ட்ரோன் மற்றும் வெடிபொருட்கள் ஈரான் நாட்டை சேர்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப சமீபமாக சைனீஸ் ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய பல டனல் இன்ஜினியர்ஸ் இஸ்ரேல் படை கேப்சர் செஞ்சாங்க. அப்படின்னா ப்ரூவ் ஆயிருக்க விஷயம் என்னன்னு பாருங்க. ஹமாஸின் காசா முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டனல் நெட்வொர்க் கட்டுறதுக்கு சைனா பெரிய அளவில் பணம் மட்டுமல்ல ரிசோர்ஸ் கொடுத்து உதவி செஞ்சிருக்கு. அது ஆங்காங்கே ஒவ்வொரு டனலையுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சைனீஸ் டனல் இன்ஜினியர்ஸ் அங்கே டனலுக்கு உள்ளேயே இருக்காங்க, காசாவுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு காசாவில் இருக்கிறது ஹமாஸ் தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, சைனாவில் உள்ள தீவிரவாதிகளும் அங்கே இருக்காங்க. இது போக சைனீஸ் ஆர்மி ஹமாஸுக்கு தொடர்ந்து மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்திருப்பதற்கான ஆதாரங்களும் வெளியாகியிருக்கு. அப்படின்னா அதுவும் ஒரு தீவிரவாத நாடு தானே, சைனாவும் ஒரு தீவிரவாத நாடு தானே. இன்ஃபேக்ட் த ஹெட் ஆஃப் ஹமாஸ் மிலிட்டரி விங் இப்போ சமீபமாக கொல்லப்பட்டார் அப்படின்னு செய்தி வெளிவந்தது. ஹமாஸ் டெய்ஃப் தெரியுமில்ல, முகமது டெய்ஃப் தெரியுமில்ல, அவன் சைனாவில் கல்யாணம் செஞ்சு அங்கேயே ட்ரைனிங் எடுத்து பின்பு காசாவுக்கு வந்தவன், சைனாவால் அனுப்பப்பட்டவன். சைனா இப்படி உலக அளவில் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறது இது முதல் முறையே கிடையாது. இப்படி பல நெட்வொர்க்கை சைனா உருவாக்குனது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து பராமரிப்பது என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், ஐநா சபைக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் ஹமாஸ், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள். உலக அளவில் பல தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவும் பணமும் கொடுக்கக்கூடிய சைனாவை யாருமே தண்டிக்கிறதில்லை. ஆனால் தண்டிக்காமல் விடுறது சரியே கிடையாது, அவர்களை தண்டிப்பதற்கு இதுவே சரியான நேரம். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கும் ஆதரவுக்கு எதிராக ஹவுதிக்கு ஆயுதங்களை அனுப்புகிறார். ஹவுதிக்கு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொடுப்பது பற்றி ரஷ்யாவிடம் ஏற்கனவே சவுதி அரேபியா பேசியதாக ஒரு ரிப்போர்ட் சென்ற மாதம் வந்திருந்தது. ஏன்னா சவுதிக்கும் ஹவுதிக்கும் ஆகாது. ஆனால் ரஷ்யா ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்த அடுத்த நிமிடமே ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை கொடுத்திருந்தார். ஆனால் இப்போ ரஷ்யா ஹவுதிக்கு ஆயுதம் கொடுப்பது தவறாக பார்க்கப்படுகிறது. ஒரு விதத்தில் இது ஒரு தீவிரவாத குழு என்ற வாதம் கண்டிப்பாக வரும். தீவிரவாத குழுக்களுக்கு ரஷ்யாவோ புட்டினோ அப்படி ஆயுதம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வரும், ஓரளவுக்கு உண்மை, கரெக்ட். அப்படி பார்த்தால் செலன்ஸ்கியும் ஒரு தீவிரவாத தலைவர் தான், இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையை விமர்சித்தவன், இந்தியாவின் பிரதமரையே விமர்சித்தவன், அரசியல் நாகரிகம் இல்லாதவன், அரசியல் அறிவு பற்றாக்குறை. இப்போ வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பாருங்க. ரஷ்யா ஹவுதிக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது என்ற பேச்சுவார்த்தையை ரஷ்யாவிடம் செய்ய அமெரிக்கா இன்னொரு மூன்றாவது நாட்டை நாடியுள்ளதாக செய்தி வருகிறது. நீங்களே பாருங்க, உக்ரைனுக்கு அவன் ஆயுதம் அனுப்புறான், ஆனால் ரஷ்யா வேற யாருக்குமே அனுப்பக்கூடாது. ஈரான் இன்னும் ஒரு சில நாட்களில் அணு ஆயுதங்களுக்கான மெட்டீரியல் கச்சா பொருட்களை தயார் செய்துவிடும் என்று அமெரிக்கா கண்டுபிடித்துள்ளதாக பிளிங்கன் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளார். 2022 ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கி அந்த நேரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் அமெரிக்காவின் மற்ற எதிரி நாடுகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை அனுப்ப வேண்டிய சூழல் வரும் என்று
ரஷ்ய அதிபர் புட்டின் அறிக்கை வெளியிட்டிருந்தார், நேரடியாக வெளிப்படையாக. அவர் சொன்னது என்னதுன்னு அப்போ யாருக்குமே புரியல. ஏன்னா அந்த நேரம் இஸ்ரேல் காசா போர் தொடங்கலை. அப்போ தான் ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும் இந்த இஸ்ரேல் காசா போரை தொடங்கணும் அப்படின்னு திட்டமிட்டது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு, இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு முன்பு ஹமாஸ் தீவிரவாத கூட்டம் 10 அதிகமான வார் எக்ஸசைஸ் செய்ததாக ரகசியங்கள் இருக்கு. அது சைனாவால் ட்ரெயின் செய்யப்பட்டது. இன்று உக்ரைனுக்கு உதவி செய்த அமெரிக்காவை தண்டிக்கும் விதத்தில் ரஷ்யா ஹவுதிக்கு ஆயுதங்களை ஈரான் வழியாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. ஹவுதியின் அதிகமான ஆயுதங்கள் தற்போது ஈரானால் அனுப்பப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் இந்த போர்க்களத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால், ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், அது ஒரு மிகப்பெரிய உலக போரை குறிக்கும். அமெரிக்க தலைமையிலான தாக்குதலால் ஹவுதியின் மிசைல் லான்ச்சர்ஸ் அண்ட் அட்டாக் ட்ரோன்ஸ் அஸ் வெல் அஸ் டசன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், செவரல் கமாண்ட் சென்டர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு அதிகமான ஆயுதங்கள், ஹவுதியின் ஆயுதங்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது, அமெரிக்காவால் அழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ கூட அமெரிக்கா ரொம்ப கண்ட்ரோல்டு, கட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை மட்டுமே செய்துள்ளது. ஆனால் ரஷ்யாவின் ஆயுதங்களுக்கான தடயங்கள் கிடைத்தால் இந்த போர் மொத்தமாக திசை மாறிவிடும். ஹவுதி அட்டாக்ஸ் 30 அதிகமான வணிக கப்பல்களை அழித்து விட்டது. இந்த ஹவுதியோட அறிவை பாருங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் இந்த 3 நாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாத கப்பல்களையும் இந்த ஹவுதி தாக்கியிருக்கு. இதுதான் இவனுகளுடைய தீவிரவாத அறிவு. இந்த அறிவை தான் மாத்துங்கடான்னு சொல்றோம். உனக்குன்னு ஒரு எதிரி இருந்தா அந்த எதிரியை மட்டும் பாரு. மூளை வேலை செய்யாம போற வார கப்பல்களை தாக்க முடியுமா? இப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்யறதுனாலதான், அறிவே இல்லாத செயல்களை இவனுங்க செய்யறதுனாலதான் இவனுங்க அறிவில்லாத ஹவுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ந்து இன்னைக்கு கூட ஐடிஎஃப் வந்து, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமானிட்டேரியன் ஜோன், ஏன்னா அந்த ஹியூமானிட்டேரியன் ஜோனில் உள்ளவனுங்க தான் ஹமாஸுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு ஐநா சபை சேர்ந்த அமைப்பாக இருக்கும், நீங்கள் வேணும்னா பாருங்கள். அதை தாக்கியிருக்கு. செலன்ஸ்கி நேற்று முந்தா நாளோ ட்ரம்ப்புக்கு கால் போடுறான், ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. அதை செலன்ஸ்கியும் ஒத்துக்கிட்டாரு. ட்ரம்ப்பும் அவருடைய அவருக்கே சொந்தமான ஒரு சோசியல் மீடியா நிறுவனம் இருக்கு, அந்த சோசியல் மீடியாவில் ட்ரம்ப்பு செய்தி போட்டிருக்கிறார். என்னன்னு, செலன்ஸ்கி எனக்கு கால் பண்ணாரு, விஷ் பண்ணாரு. ஏன்னா பைடனால் இனிமேல் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு செலன்ஸ்கிக்கு தெரிஞ்சிருச்சு. பைடனை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல செலன்ஸ்கி, பிகாஸ் ஆஃப்டர் ஆல் இஸ் எ கமீடியன்ல. ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு, அது நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க, உங்கள் ஷூட்டிங் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒழுங்காக போகிற முடிவுக்கு கொண்டு வார், நான் பதவிக்கு வரும் முன்னாடியே போகிற முடிக்கிற வேலையை பாருங்கள், ஏன்னா நான் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கே உன் போர் முடியும். எப்படி நமக்கு தெரியாதா? ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபரும் என்னென்ன திட்டம் போடுறாரு யாருக்கு தெரியும்? ட்ரம்ப்புக்கே தெரியாது சொல்ல போனால். அந்த அளவுக்கு திட்டங்கள் நடக்காங்க. அவர் வந்து நான் போகிற முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போக வேண்டியதான். ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு யூத ரிப்போர்ட்டர் கெர்ஷ்கோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க, 16 சிறை தண்டனை கொடுத்துருக்கிறார். இவன் வந்து ரஷ்ய தடயங்களையும் ரஷ்ய ரகசியங்களையும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருந்திருக்கிறான். ரஷ்யாவில் இருந்துக்கிட்டே இவன் வந்து ஒரு ஸ்பை மாதிரி இருந்திருக்கிறான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி, கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி, ரஷ்ய அதிபர் புட்டின் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் ப்ரூவ் பண்ணி 16 அமெரிக்க ஜூவிஷ் ரிப்போர்ட்டர், ஒரு யூத இனத்தை சேர்ந்த அமெரிக்காவின் ரிப்போர்ட்டர் ஒருத்தருக்கு 16 ஜெயில் தண்டனை. எங்கே? ரஷ்யாவில். இப்போ என்ன பண்ணுவானுங்க பாருங்கள். நம்ம யாருக்குமே ஆதரவு கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு வரும்போது நமக்கு ரஷ்யா மேலே ஒரு நிலைப்பாடு, யார் செய்கிறது கரெக்டு, யார் செய்கிறது தவறு அப்படிங்கிறது. இஸ்ரேல் காசா போரை பார்க்கும்போது இஸ்ரேல் பற்றி நமக்கு ஒரு நிலைப்பாடு, யார் செய்கிறது தவறு, யார் செய்கிறது சரி அப்படின்னு. இதுக்கு இடையில இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறோம் தான் இந்த அமெரிக்கா காரணம், ஒரு சில மேற்கத்திய நாடுகள். இவங்க யார் யார் எதை எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டைசெக்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம வெளிநாட்டு கொள்கைகளும் சரி, நம்ம இன்டர்னல் பாலிசிஸும் சரி, தீவிரவாதத்தை அழிக்கிறதும் சரி, நம்ம நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்குறதும் சரி, இவனுகெல்லாம் எங்கெங்கே எப்படி எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம நம்ம விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸை கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸை மற்றவங்க பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம நாட்டுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு புரிய வரும். சரியா? இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை எப்போவுமே உங்கள் வீட்டில் வச்சு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் அவங்கள மனசு கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.